டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு June 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி அதிரடி தீர்ப்பை பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம். மேலும் தேர்தல் பரப்புரையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபடலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர், சவரனுக்கு ₹1000 தள்ளுபடி May 12 வரை. புதிய மதுபான கொள்கையில் ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டப்பட்டு கடந்த March 21 டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாக அமலாக்கத்துறை கைது செய்து அவரை சிறையில் அடைத்துள்ளதாக ஆம் ஆத்மி தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கி June 4 வரை இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் ஆம் ஆத்மி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே நேரம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது ஒன்றும் அடிப்படை உரிமை கிடையாது. அதனால் இதனை காரணம் காட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை வாதங்களை முன்வைத்தது. இந்நிலையில்தான் June 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. June 4 வரை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் June 1 தேர்தல் பரப்புரைகள் நிறைவடைந்துவிடும் என்பதால் June 1 வரை ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் தேர்தல் பரப்புரைகளில் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்கலாம், அவருக்கு எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் June 1 இடைக்கால ஜாமீன் நிறைவடைவதால் அதற்கு அடுத்த நாள் June 2 அவர் மீண்டும் சரண்டராக வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் May 25 டெல்லியில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் களத்திற்கு திரும்பியுள்ளதால் பிரச்சாரத்தில் இனி அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர், சவரனுக்கு ₹1000 தள்ளுபடி May 12 வரை.